ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஸ்டர்ஸ் லா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறோம். இது ரொம்ப சத்தானது, பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, 6 பாதாம் எடுத்துக்கோங்க, 5 திராட்சை, காஞ்ச திராட்சை எடுத்துக்கோங்க, 1 வால்நட்டு, 1 ஃபிக் எடுத்துக்கோங்க, 1 அத்திப்பழம், காஞ்ச அத்திப்பழம், 5 உடச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, நைட்டில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 4 ஸ்பூன் வந்து அவல் வெள்ளை அவல் எடுத்துக்கிறேன். வெள்ளை அவல் ஊற வைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் தான் ஆகும். இதில் நீங்கள் செவப்பவல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும் ஊற வைக்கிறதுக்கு. ஸோ இதையும் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இதை வந்து காலையிலே கொடுத்துடணும், அப்போ தான் குழந்தைக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ பாதாமில் இருக்க தோலை எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடலாம். எல்லா தோலையும் உரிச்சுக்கோங்க. இப்போ 2 வயசு குழந்தை அப்படின்னா நான் போட்டிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் 6 மாதத்துலேருந்து 1 வயசு குழந்தை அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே பாதி பாதி எடுத்துக்கோங்க. என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுது, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். வாரத்துக்கு 2-3 தடவை இந்த மாதிரி கொடுத்துருங்க. காலையில் சாப்பாடு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க. நம்ம நார்மலாக இட்லி தோசை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டி பூஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேரிச்சம்பழத்துலேயும் மேலே உள்ள தோலை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. இல்லைனா குழந்தைக்கு போய் சிக்கும், அதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் வந்து மேலே உள்ள தோலையும் எடுத்துருங்க. இப்போது அவளும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த அவளையும் நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க நட்ஸையும் உள்ளே போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிடலாம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம், அதை ஊற்றி அப்படியே அரைச்சி இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மிக்சியை கழுவி தண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அந்த திக்காக ஆகணும். எந்த அளவுக்கு உங்கள் குழந்தைங்க திக்காக சாப்பிடுமோ அந்த அளவுக்கு நல்லா திக்காக ஆக்கிக்கோங்க. இந்த டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதி வரும். நல்லா அந்த நம்ம போட்டு அந்த தண்ணியெலாம் ஊற்றணும் இல்லையா, அதெல்லாம் வற்றி நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த டைமில் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு திக்காக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கட்டியாக்கி குழந்தைக்கு கொடுக்கலாம். இப்போ அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் வந்து குழந்தைக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சிஸ்டர்ஸ் லா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்னென்னலாம் வீடியோ போகிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பசங்க எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.